ஈபிகன் நேயர்களுக்கு அன்பு நிறைந்த வணக்கங்கள். புத்தகங்கள் ஒரு காலத்துலேருந்து இன்னொரு காலத்துக்கு கூட்டிகிட்டு போகிற ஒரு டைம் ட்ராவல் மிஷின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட நல்ல புத்தகங்களை எளிய முறையில் வாசகர்களுக்கு அறிமுகப்படுத்தும் சிறிய முயற்சி தான் இந்த வாசிக்கலாம் வாங்க. தமிழின் ஆகச்சிறந்த இலக்கிய ஆளுமைகளில் ஒருவராக அறியப்படுபவர் எழுத்தாளர் சீசு செல்லப்பா. ஜீவனாம்சம், சுதந்திர தாகம் போன்ற நாவல்களையும் பல்வேறு இலக்கிய விமர்சன கட்டுரைகளையும் இவர் எழுதிய முக்கியமான படைப்பு தான் வாடிவாசல். தமிழின் ஆகச்சிறந்த நாவல்கள் ஒன்றுன்னு இதை சொல்லலாம். 1959 எழுதப்பட்ட இந்த நாவலை பற்றி இன்னைக்கும் இணையதளங்களில் பல கட்டுரைகளையும் காணொலிகளையும் நாம் பார்க்கலாம். ஜல்லிக்கட்டை கதைக்களமாக கொண்டு எழுதப்பட்ட இந்த நாவலை பார்க்கும்போதும் படிக்கும்போதும் உங்களுக்கு ஏற்படுற ஃபீலிங் எப்படின்னா, ஒரு ஜல்லிக்கட்டு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டையோ பாலமேடு ஜல்லிக்கட்டையோ பார்க்கும்போது உங்களுக்கு எந்த உணர்வு ஏற்படுமோ அந்த உணர்வு இந்த நாவலை படிக்கும்போது உங்களுக்கு ஏற்படுவது உறுதி. இந்த நாவல் வாசிப்பின் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க படிக்க வேண்டிய முக்கியமான நாவல்னு சொல்லலாம். வெறும் 97 பக்கங்களை கொண்ட இந்த நாவல் வாசிக்கும்போது ஒரு நேர்த்தியான திரைக்கதை அமைக்கப்பட்ட ஒரு சினிமா பார்க்குற மாதிரியான ஃபீலிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் இந்த நாவலோட சிறப்பம்சம்னு சொல்லலாம். எழுத்தாளர் பெருமாள் முருகன் இந்த நாவலுக்கு முன்னுரை எழுதியிருக்கார். அந்த முன்னுரையில் ஜல்லிக்கட்டு பற்றிய தகவல்கள் நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். பழைய சங்க இலக்கியத்தில் ஜல்லிக்கட்டு பற்றின பல்வேறு செய்திகள் விரவி கிடக்கிறத இந்த நாவல் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகிறார் எழுத்தாளர். நவீன தமிழ் இலக்கியத்தில் ராஜமையர் அவர்கள் எழுதிய கமலாம்பாள் சரித்திரத்தில் ஜல்லிக்கட்டு நாவலை பற்றிய ஒரு சிறு குறிப்பு வர்றதை எழுத்தாளர் முன்னுரையில் குறிப்பிடுறார். அதே போல் கூப்பர் ராஜகோபாலன் அவர்கள் எழுதிய வீரம்மாளின் காலை என்ற நாவலில் ஒரு ஜல்லிக்கட்டை பற்றிய சிறு குறிப்புகள் வருவதையும் ஆசிரியர் சொல்கிறார். இப்படி வந்து ஜல்லிக்கட்டை பற்றி பல்வேறு குறிப்புகளை குறிப்பிடுற இந்த நாவலில் ஜல்லிக்கட்டு கதைக்களமாக கொண்டு எழுதப்பட்ட தமிழில் முதல் நாவல்னு இதை சொல்லலாம். மதுரை வாடிபுரத்தில் செல்லாண்டி அம்மன் மாரியம்மன் கோவில் திருவிழா நடக்குது. அந்த கோவில் திருவிழாவுக்காக ஜல்லிக்கட்டு நடத்துகிறாங்க. அந்த ஜல்லிக்கட்டில் கலந்துக்கிறதுக்காக பிச்சி முருகன் ரெண்டு பேர் வர்றாங்க. இந்த பிச்சி முருகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிச்சியோட மச்சான் தான் முருகன். இந்த பிச்சி எதுக்காக இந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்திருக்காருன்னா, பல வருடங்களுக்கு முன்னால் ஜல்லிக்கட்டில் இவரோட அப்பாவை காரிங்கிற ஒரு காளை வந்து குத்திடுது. அதனால் சீரியஸாக இருக்கும்போது அவர் வந்து தன்னோட பையனான பிச்சியை கூப்பிட்டு இந்த காளையை வந்து பின்னால் நீ தான் பாடக்கணும்னு சொல்லிட்டு இறந்துடுறாரு. அதற்காகத்தான் பல வருஷம் கழித்து இந்த ஜல்லிக்கட்டில் கலந்துக்கிறதுக்காக பிச்சி வந்து இங்கே வர்றாரு. இந்த ஜல்லிக்கட்டில் கலந்து கொண்டு காளையை, காரிங்கிற அந்த காளையை, கரும்பு சாசுன்னு சொல்லப்படுற அந்த காளையை பிச்சி அடக்கிடுறாரு. பிச்சி அடக்கி பல வருஷ பழியை தீர்த்துட்டாரு அப்படிங்கிறதோட முடிகிற இந்த கதை ஜமீன்தாரை நோக்கி திரும்புது. கோபப்பட்ட அந்த ஜமீன்தார் அந்த காளையை வந்து சுட்டு கொண்டாடுறார். இதுதான் வாடிவாசலோட மையக்கரு. இந்த நாவலை தழுவி வெளிவர இருக்கின்ற வாடிவாசல் திரைப்படத்தை வெற்றிப்பட இயக்குனர் வெற்றிமாறன் இயக்குகிறார். நடிகர் சூர்யா கதாநாயகன் நடிக்கும் இந்த படத்துக்கு ரசிகர்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கடந்த வாரங்களில் வெளியாகி ரசிகர்களின் எதிர்பார்ப்பு மேலும் கூடியுள்ளது. ஏற்கனவே வெக்கை, லாக்அப் போன்ற நாவல்களை மையமாக வைத்து வெற்றிமாறன் இயக்கிய விசாரணை அசுரன் திரைப்படங்களைப் போன்று இந்த திரைப்படமும் வெற்றி பெற ஈபெகின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் வாசிக்கலாம் வாங்க அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.